காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடியை பார்த்தோன்னே என்ன சொல்லி உங்கள் மனசை தேத்திக்குவீங்க? கண்ணாடி பார்த்த உடனே வந்து வெள்ளமுடி தான் பார்ப்பேன், வெள்ளமுடி வந்துருச்சா அப்படின்ட்டு தாடியில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். பார்த்தோன்னே சரி இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, என் ஒய்ஃபோட ஐலைனர் இருக்கும், அதை வந்து அந்த இடத்துல தேய்ச்சி அந்த கருப்பு முடி மாதிரி அதை மறைச்சிருவேன். இந்த சொட்டையை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆஹா, சைடில் கொஞ்சம் கையில் இழுத்து இழுத்து விட்டுட்டு, ஏன்னா ட்ரெட்மில்ல மூணு மணி நேரம் ஒன்றால் அதை ஒன்று அதுவும் அதுவும் போயாச்சு, அது போயிட்டு தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக உண்மை பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனியன் ஆயில், சார் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஆனியன் ஆயில், ஆனியன் ஆயில் இப்போ செம ஃபீக்கு, சின்ன வெங்காயம் இல்லை அதே வந்து ஆயில் பண்ணி அதை ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனியன் ஆயிலாக போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறது அந்த இடத்துல. அந்த ஒரு நாள் ஆஹா இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸில் போகும்போது என்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பார், ஏ இஸ் க்ரோயிங் டா சம் சம் டேஸ் இஸ் கெட்டிங் க்ரோ, ஏ விச் ஆயில் யூஸிங், ஸோ ஐ ரெக்கமெண்டட் ஹிம். ஓ, அவருக்கு என்ன வயசு? அவருக்கும் நம்மளை விட ஒரு ரெண்டு வருஷம். ஓ, இப்போ தெரியுதா உங்களுக்கு சார், அதாவது இளைஞர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பேசுறாங்க, இளைஞர்களாக காட்டிக்கொள்ளும் ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பேசுறாங்க பாருங்க. வேற கண்ணாடி காலையில் இருந்துச்சு கண்ணாடி பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லி நினைச்சுக்குவீங்க, மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்குவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி பார்த்த உடனே வந்து வெள்ளமுடி தான் பார்ப்பேன், வெள்ளமுடி வந்துருச்சா அப்படின்ட்டு தாடியில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்பேன்.